கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். என்றைக்கும் ஜான் வில்லியம் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவி பிள்ளைகள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. 28 வயதான மகன், 25 வயதான மகள், இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அன்பு மகனுக்கு நல்ல ஆரோக்கியமான மனநிலைமையை கர்த்தர் கொடுக்கணும். மகளுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்கணும். மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்கிற கடன், அந்த கடன் பிரச்சனை மாறணும்னு கேட்டிருக்கிறாங்க. எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? என் கூட இணைந்து ஜெபிப்பீர்கள். தகப்பான ஜான் வில்லியம் அன்பு சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக மிகுந்த பாரத்தோடு கூட நானும் க்ராஸ் டிவி ஜப்ப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். மகனுக்கு நல்ல ஆரோக்கியமான மனநிலைமையை கொடுக்கும். மகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதையும் ஆசீர்வாதமான வேலை, கடன் பிரச்சனைகள் மாறணும். இவர்களுடைய எதிர்காலம் செழிப்பாக இருக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, சீக்கிரத்தில் நியாயத்தை செய்வேன், சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்கும். இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில் நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல. ஒரு காரியம் தெரியுமா? இந்த உலகத்தில் நியாயமும் இல்லை, நீதியும் இல்லை. பிரசங்கி இந்த உலகத்தை பார்க்குற ஒரு பார்வை. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புத்தகம் 3:16 வாசிக்கும் பொழுது, சூரியனுக்கு கீழே நான் கண்டதாவது நியாய ஸ்தலத்தை கண்டு அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தையும் கண்டேன் அங்கே அநீதி இருந்தது. இன்னைக்கு நியாய ஸ்தலத்தில் நியாயம் இல்லை, நீதி ஸ்தலத்தில் நீதி இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கையில் நீதியும் நியாயமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உலக மனுஷன்ட்ட போய் நியாயம் கிடைக்குமா? உலகத்தில் நியாயம் கிடைக்குமா? இல்லை. ஆனால் கர்த்தர் சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார். யாருக்கு? லூக்கா 18:1-8 வாசித்து பாருங்க. சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண வேண்டும் என்று இயேசு ஒரு ஓமையை சொன்னார். யாருக்காக? ஜெபிக்கிறவர்களுக்காக. ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்க. அதனுடைய கடைசி பகுதி 7:8, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். சில இடத்துல தான் வேதாகமத்தில் சீக்கிரம் அப்படிங்கிற வேர்ட் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம லைஃப்லையும் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நியாயம் சீக்கிரம் கிடைக்காது, அதுதான் இதனுடைய கருப்பொருள். ஆனால் ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷன் மனுஷி குடும்பத்திற்கு சீக்கிரத்தில் நியாயம் கத்த செய்வான், சீக்கிரத்தில் கத்த நியாயம் செய்வான். ஒரு சகோதரி அவங்களுடைய பல்லக்கின ஒரு குடும்பத்திற்கு, அவங்க மக கல்யாணத்திற்கு பணம் தேவை. ஸோ அந்த பணத்தை 5 லட்சம் ரூபா இன்னொருத்தங்கிட்டருந்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பணம் தேவைப்படும் பொழுது அந்த சகோதரனும் சகோதரியும் நடையாக நடந்திருக்கிறாங்க. ப்ளீஸ் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இவங்ககிட்டையும் இல்லை, இன்னொருத்தங்கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு, பணம் கொடுக்கலை. பணம் கேட்டால்
பயங்கர சண்டை. இவங்க உள்ளமே உடஞ்சிச்சு, உள்ளமே உடஞ்சிச்சு. அவங்க கணவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா குடும்பத்தில் பெரிய பிரச்சனை. அப்போ தான் என் ஜபிக்கா வந்தாங்க. நான் சொன்னேன், உங்கள் கணவருக்கு தெரியாமல் நீங்கள் உங்கள் மனசு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும், பயப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, கலங்கிக்கிட்டே இருப்பீங்க, நிம்மதி இழந்துருவீங்க. உங்கள் கணவர் இடத்துல ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள் கணவரை கூப்பிட்டு, இப்படி உங்களுடைய மனைவி ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்க, நீங்கள் அதை மன்னிச்சிடுங்க, ஆண்டவர் நியாயம் செய்வான். அப்போ ஒரு மனைவி பார்த்து சொன்னாங்க, நீ என்று கேட்ட அப்போவுமே இந்த பிரச்சனையை முடிச்சிருப்பேன், சரி கவலைப்படாத உற்று. அவர் 5 லட்சம் ரூபா பெரட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த சகோதரர் போனால் பயங்கர சண்டை. கர்த்தர் நியாயம் செய்தா அந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அவமானத்துக்கு மேலே அவமானம். அப்பந்தான் ஆண்டவர் உணர்த்தினார், நீ இந்த குடும்பத்திற்கு துரோகம் பண்ணல, அநியாயம் செய்தில்ல, உங்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேள். கடைசியில் கொஞ்சம் இடத்தெல்லாம் விற்று அந்த 5 லட்சத்தை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகள் மாறிட்டு, நியாயமும் கிடச்சிச்சு, ஒரு விடுதலையும் கிடச்சிச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கத்த நிச்சயம் உங்களுக்கு நியாயம் செய்வான். உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா, நியாயம் செய்வான். நீதிமொழிகளில் ஏழையினுடைய நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கும், ஆனால் நியாயமான வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களாம். இன்றைக்கி ஏழையுடைய நியாயம் புரட்டப்படுகிறது, ஆனால் கத்தரை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கற்று மாற்றி சீக்கிரத்தில் நியாயம் செய்வான். உங்களுக்கு என்னென்ன காரியத்திலலாம் நியாயம் வேணும், சொத்து பிரச்சனை இல்லையா, குடும்ப பிரச்சனை இல்லையா, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை இல்லையா, அண்ணன் தம்பிக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை இல்லையா, உங்களுடைய பிஸ்னஸ் இல்லையா, பிஸ்னஸ் காரியத்துக்காக நீங்கள் மனுஷங்கிடத்தில் நம்பி மனுஷனை உங்களை ஏமாற்றிட்டாங்களா, நீங்கள் எதிர்பார்த்த நியாயமான காரியம் கிடைக்கலையா, உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம் வரலையா, நியாயமாய் வர வேண்டிய ப்ரொமோஷன் வரலையா, எத்தனைலாம் நியாயம் இல்லையோ அத்தனையிலையும் சீக்கிரத்தில் கத்தவங்களுக்கு நியாயம் செய்ய போகிறான். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களாம், ஜெபிக்கலாம். தகப்பானே, நீ சொன்ன வார்த்தையே இவர்களுக்கு சொன்னேன், சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்கும் என்று சொன்னேன். ஏனென்றால் நீரே நீதி உள்ள நியாயாதிபதி, நீ நியாயம் செய்கிறவர், உம்மிடத்தில் அநியாயமும் இல்லை, நீ நீதி உள்ள நியாயாதிபதி. நியாயத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நியாயம் கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்கும், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.